ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மூவேளை மன்றாட்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அவரும் தூய ஆவியாரால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவு கூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன்வருவோம். திருப்பாடல் 100. அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள், அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்களாவோம், அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு, தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக ஆமே. நாம் ஆண்டவரின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம்.
அரியன்னை மகனாய் பிறந்தவரே, மாடடை குடிலில் பிறந்தவரே, சூசை தந்தையின் மகனே நீ, இடையர்கள் கண்ட தேவனே, ஆதியும் அந்தமுமானவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. திருப்பாடல் 143 வறட்சி நிலையில் இறைவேண்டல் என்று சொல்லப்படுகின்றது. வாழ்க்கையின் வறட்சிகள், வாழ்க்கையின் விரக்திகள், நம் வாழ்க்கையினுடைய வெறுமைகள் அனைத்திற்கும் மத்தியிலும் நம்முடைய இறைவேண்டல் பொருள் பெறுகிறது, அர்த்தம் பெறுகிறது. இறைவனுடைய அருளால் வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வருகிறது. வறட்சி என்பது பஞ்சத்தை மட்டுமல்ல, நம்பிக்கை நிலையில் குறைந்து போவதையும் நம்பிக்கையில் தளர்ந்து போவதையும் கூட இங்கே எடுத்துச் சொல்கிறது. ஆழமான இறை நம்பிக்கை இறை அருளை நமக்கு பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையோடு, நல்ல உணர்வோடு திருப்பாடல் 143 வாசிக்க கேட்போம். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்குரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு உம் அடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்துழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று, என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்து கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவி சாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்து கொள்ளாதேயும். இல்லையெனில் படுகுழி செல்வோருள் ஒருவனாகி விடுவேன். உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடைய செய்யும். ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிக ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும். உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமே. ஞானிகள் கண்ட தேவனே, சிமியோன் கண்ட தேவனே, பணிவிடை புரிந்த பரம்பொருளே, மறை விளக்கம் தந்தவரே, ஆதியும் அந்தமுமானவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. காலை ஜபம். அன்பு தந்தையே இறைவா, இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன். உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன். கடந்த இரவில் நீர் என்னை பரிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். இந்த புதிய நாளில் எனது சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும். நான் இறையன்பிற்கும் பிறரன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும். அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக. உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும். அன்னை மரியே,
அன்பு தாயே, விண்ணக தூதர்களே, புனிதர்களே, உங்களைப் போல நானும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன். ஆமேன். இன்றைய அருள்வாக்கு புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், 8 இறைவார்த்தைகள், 18-21. இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறுமருமொழி. ஆண்டவரே, அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூர்வேன். ஆண்டவரே, அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூர்வேன். நீரே எனக்கு துணை. ஆண்டவரே, அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூர்வேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூர்வேன். சக்கரியாவின் பாடல் முன்மொழி. ஆண்டவரே, மீட்பின் அறிவை உம் மக்களுக்கு வழங்கியிருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தரலும். சக்கரியாவின் பாடல். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம்மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமே. ஆண்டவரே, மீட்பின் அறிவை உம் மக்களுக்கு வழங்கியிருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தரலும். மன்றாட்டுக்கள். தம் அன்பார்ந்த மகனின் திருமுகத்தில் தம்மை அனைத்து மாந்தரும் காண வேண்டும் என்பதே தந்தையின் திருவுளம். போற்றி மன்றாடுவோம். உமது திருப்பெயர் போற்றப்படுவதாக. கிறிஸ்து நற்செய்தியை அறிவித்து நம்மை வாழ்த்தினார். இந்த உலகம் நம் வழியாக அதை கேட்டு நம்பிக்கை கொள்வதாக. உமது திருப்பெயர் போற்றப்படுவதாக. விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நீரே எல்லா காலத்திலும் மக்களின் நம்பிக்கையும் மகிழ்ச்சியுமாயிருக்கிறீர். உமது திருப்பெயர் போற்றப்பெறுவதாக. கிறிஸ்துவின் வருகை திருச்சபையை உருமாற்றுவதாக. மனிதரின் பணியில் திருச்சபையின் இளமையையும் ஆற்றலையும் புதுப்பித்தருள்வீராக. உமது திருப்பெயர் போற்றப்படுவதாக. தங்களுடைய நம்பிக்கையின் பொருட்டு துன்பப்படும் கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். நம்பிக்கையில் அவர்களை நிலைத்திருக்க செய்யும் உமது திருப்பெயர் போற்றப்படுவதாக. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட. அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மீட்பை பற்றிய உண்மை அறிவை எமக்கு அளித்தருளும். அதனால் நாங்கள் பயத்திலிருந்தும் எங்கள் பகைவர்களின் பிடியிலிருந்தும் விடுதலை பெற்று எங்கள் வாழ்நாளெல்லாம் உண்மையுடன் உமக்கு பணிபுரிவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில், அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம். அன்னை மரியே, ஆரோக்கிய தாயே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்தருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். உலக மக்களின் மீட்பின் தாயே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம். சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே,
எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும், எங்களுக்கு உதவியருளும். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உம் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக. அன்னை மரியே, ஆரோக்கிய அன்னையே, எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில், அமைதியின் பாதையில், நலமான வாழ்வின் பாதையில் வழிநடத்தியருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். திகழ்பவளே, பேரருள் தாராயம் தூர் தன்னை.